இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா சட்னி அரைக்குமான்னு இப்போ கேட்பாங்க. இதே மிக்ஸினா இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மேல் மூடி திறந்து வீடு ஃபுல்லாக சட்னி ஆகிடும். சாப்பர் இது கூட வந்துருங்க, அதாவது புல்லட்ல யூஸ் பண்ணக்கூடிய சாப்பர் உங்களுக்கு. இதில் வந்து காய் கட் பண்ணிக்கலாம், மாவு பிசைஞ்சிக்கலாம், சாப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணவே முடியாது, ஆனால் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அருமையாக கட் பண்ணிக்கலாம். அது பாருங்க தெரியுதுங்களா, பூ மாதிரி இருக்கும். அப்படியே பீட்ரூட் பொரியலே பண்ணிக்கலாம். பிளேடு ரெண்டு பிளேடு வரும், இது வந்து ட்ரை பிளேடு, இது வந்து வெட் பிளேடு. உங்களுக்கு அரை கிலோ வரைக்கும், அரை கிலோ உங்களுக்கு அரை கிலோ வரைக்கும் அரை கிலோ அரை கிலோ எல்லாருமே உள்ள போட்டோம் உங்களுக்கு. இதில் கேரட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்ரி கட் பண்ணுறதுக்கு, வாழைக்காய் ஜிப்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டால் இல்லை. கரண்ட் பில்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை இன்வெர்டர் ஜிபிஎஸ்ல வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கட் பண்ணிலாம் போட அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு ரெண்டு சுக்கு வந்து அப்படியே போடுறேன். இது எந்த அளவுக்கு ஃபைன், இந்த அளவுக்கு நைஸ் பவுடர் வந்து நம்ம மிக்ஸில் வாய்ப்பே கிடையாது. நைஸாக அரைச்சிருக்கேங்க. இப்போ நாலு ஜார் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜாராக போட்டு அரைக்க தேவை இருக்காது, நீங்கள் கிளாஸ் மாற்ற தேவை இருக்காது. எல்லாத்துலேயும் பழத்தை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அப்படியே வச்சு கெஸ்ட்டில் வராங்கன்னா அப்படியே ஈஸியாகிடும். இன்னொன்று ஜூஸ், மற்ற ஜூஸ் வாங்கினீங்க வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணுற பயந்துட்டே யாரும் வாங்கவே மாட்டோம், யூஸ் பண்ண அது ஸ்லைஸாக வந்துடும். ஒரு சைடு போட்டால் இன்னொரு சைடு போட்டால் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு நூடுல்ஸுக்குலாம் போகிறீங்களா திருவள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாருங்க அவ்வளோ சூப்பராக வரும். ப்ராடக்ட் முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணுறோம். அது இல்லாமல் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சுபா வைப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்துடலாங்களா? காமிக்கலாம். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா புல்லட் மிக்ஸி. இது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையுமே வந்து மிக்ஸி இருக்கும். மிக்ஸினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஐட்டம் இருக்கும், ஆனால் வெட் ஐட் ட்ரை ஐட்டம் வந்து அரைக்கவே அரைக்காது. இப்போ நார்மல் ஷாப்பிங்கில் நம்ம கொடுக்குற புல்லட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு சாப்பர் பண்ணுற சாப்பர், சட்னி அரைக்கிறது, ஜூஸ் போடுறது, மசாலா அரைக்கிறதுன்னு தனித்தனி மிக்ஸிங் வேலையை வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு புல்லட் மிக்ஸி வாங்கினாலே எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் மிக்ஸி, இதில் வந்து ரெண்டு கலரில் கொடுக்குறோம் உங்களுக்கு. சரி, ஆமாம், ரெட்டுக்கு ஒன்று ப்ளஸ் கோல்டு கலரில் ஒன்று கொடுக்குறோம். இது கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஜார் வரும். அந்த 7 ஜார், ஆமாம், 7 ஜார் வரும். இந்த 7 ஜாரில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று பெருசு ஒன்று கொடுக்குறோம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஹேண்டில் ஜார் வரும். இந்த 4 ஹேண்டில் ஜாரில் யூஸ் பண்ணீங்கன்னா மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 ஹேண்டில் ஜார், மொத்தம் 6 ஜார். இது இல்லாமல் ஒரு பெரிய ஜார் ஒன்று கொடுக்குற அளவு ஜாஸ்தி போட்டு அரைக்கிறதுக்கும் ஜூஸ் போடுறதுக்கும் ஜூஸ் ஃபில்டர்னு வந்துடும் உங்களுக்கு. இதில் ஸோ மொத்தமாக 7 ஜார் வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி, ஆல்ரெடி புல்லட் மிக்ஸி நீங்கள் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பாங்க, 2 ஜார் 3 ஜார் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. நம்ம கொடுக்கறது 7 ஜார். இது இல்லாமல் நம்மளோட ஓன் பிராண்டுக்கு இருந்தால நம்ம மட்டும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சாப்பர், ஆமாம், அதாவது புல்லட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பர் உங்களுக்கு. இதில் வந்து காய் கட் பண்ணிக்கலாம், மாவு பிசைஞ்சிக்கலாம், சாப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது ஒன்றும் ஜாரும் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தேவை அரைச்சியை காமிக்கிறேன் உங்களுக்கு. மேடம் இது இப்போ நார்மல் மிக்ஸிக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் சொல்கிறேன். மிக்ஸியில் வந்து அதிகமான அளவு போட்டால் அரைக்கும், கம்மியான அளவு போட்டால் கண்டிப்பாக அரைக்காது இல்லையா. ஆனால் இந்த மிக்ஸியில் பாருங்க, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி போட்டாலும் அரைக்கலாம். பாருங்க எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்ட்டு, 2 மிளகு தெரியுதுங்களா, 2 மிளகு தான் உங்களுக்கு. இந்த 2 மிளகு வந்து மிக்ஸியில் போட்டு இவ்வளோ கம்மியாக போட்டிங்கன்னா மிக்ஸி அரைக்காது. அதனால தான் வந்து மிக்ஸியில் வந்து அதிகமாக போட்டு அரைப்போம், நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இவ்வளோ கம்மியான அளவு போட்டாலும் அரைக்கலாம். இந்த மாதிரி பிளேடு, 2 பிளேடு வரும். இது வந்து ட்ரை பிளேடு, இது வந்து வெட் பிளேடு உங்களுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லாவே பாருங்க, 2 பேப்பர் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க வெட் ஐட்டம் மட்டும் நல்லா இருக்கும் ட்ரை அரைக்காது அப்படின்னு. ஆனால் இந்த மிஷின் வந்து எல்லாமே அரைக்கும் உங்களுக்கு, வெட்டும் அரைக்கும் ட்ரையும் அரைக்கும். எவ்வளோ ஹார்டான பொருள் இது பாருங்களேன், இது தெரியுதுங்களா சுக்கு. இப்போ இந்த சுக்கை போயிட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸியில் போட்டிங்கன்னா சில அரைக்காது. அதனால என்ன பண்ணாங்க, உடச்சிட்டு அதுக்கப்புறம் தூள் தூள் பண்ணி போடுவாங்க, அப்போ தான் அரைப்பாங்க. அப்பயும் சரியான பவுடர் கிடைக்காது. சும்மா 2 பீஸ் நான் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கட் பண்ணிலாம் போட தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு. 2 சுக்கு வந்து அப்படியே போடுறேன். இது எந்த அளவுக்கு ஃபைனாக பவுடர் வருது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. இந்த சுக்கு மட்டும் இல்லாமல் இதே மஞ்சள் வேணாலும் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா அரைச்சிக்கலாம். இப்போ நாட்டு மருந்து பார்த்து இந்த ஜாதிக்காய், கடுக்காய், சீயக்காயெல்லாம் அரைப்பாங்க. அந்த மாதிரி வேர்கள் ஐட்டம் கூட நீங்கள் இதில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே தெரிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது மேடம். நீங்கள் பிடிச்சிட்டு நிற்கிறங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ உள்ள போட்டால எப்படி அரைக்க ஆரம்பிச்சிடும். அளவு கம்மியாக இருக்குது, சின்ன ஜார் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதை விட அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய ஜாரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதை விட அளவு அதிகமாக இது இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த பெரிய ஜார் இருக்கு பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஜாரை மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அதனால தான் மொத்தம் 7 ஜார் தரும். இதை பாருங்கள், பவுடர் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ எந்த அளவுக்கு இது அரைச்சிருக்கு அப்படிங்கிறது நான் காமிச்சிருக்கேன், கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ நைஸ் பவுடராக வரும் பாருங்க, இந்த அளவுக்கு நைஸ் பவுடர் வந்து நம்ம மிக்சியில் வாய்ப்பே கிடையாது. நைஸாக அரைச்சிருக்கேங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறீங்க, மல்லித்தூள் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் இதிலே நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த கலப்படம் இல்லாமல் நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும், ஈஸியாக அரைச்சிக்கலாம். இன்னொன்று, எல்லார் வீட்லேயும் மிக்சி இருக்கும், ஆனால் மிக்சியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டில் மசாலா வாங்குவாங்க, கரம் மசாலா இருக்கட்டும், சில்லி பவுடராக இருக்கட்டும், இட்லி பவுடர் இருக்கட்டும், சில பாக்கெட்ல தான் வாங்க, ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது அப்படின்னு. நிச்சயமா சாம்பிளுக்கு ஒரு மசாலா மாதிரி அரைச்சி காமிக்கிறேன், அதை பாருங்க. பட்டை போடுறேன், நார்மல் மிக்சியில் இது போட்டிங்கன்னா என்ன அப்படின்னா அப்படி தூள் தூளா அப்படியே தான் கிடக்கும், ஆனால் பவுடர் கிடைக்காது. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு கரம் மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு 10 கிராம் அளவுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க அரைச்சிக்கலாம். 50 கிராம் 100 கிராம் வேணும்னாலும் நீங்க இதில் அரைச்சிக்கலாம். மேக்ஸிமம் இது எவ்வளோ கிராம் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். உங்களுக்கு 1/2 கிலோ வரைக்கும் அரைக்கலாம். அதை பாருங்க, எல்லாருமே உள்ள போட்டோம் உங்களுக்கு இதில். ஸோ இது எப்படி அரைக்கிறது மட்டும் பவுடர் வருதுன்னு பாருங்க, சூப்பராக அரைக்கும். ஸோ இந்த மாதிரி அன்னன்னைக்கு வேணுங்கிற மசாலா தூளை நம்ம வீட்டில் நாமளே அரைச்சிக்கலாம். பழைய காலத்தில் அம்மியில் அரைச்சி அரைச்சி சமைப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வேணுங்கிறத அரைச்சிக்கலாம். பாக்கெட்டில் வாங்குறது வந்து முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பவர் ரொம்ப கம்மி மேடம், இது 400 வாட்ஸ் தான், கரண்ட் பில்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை இன்வெர்டர் யூபிஎஸ்ல வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையிலே பிடிக்கலாம், ஸோ பிடிச்சி பாருங்களேன். அவ்வளோதான், லைட் லைட் வெயிட் தான். வெளியில எடுத்துட்டு போறதுக்கு நீங்கள் பட்டன் போட்டோ சுவிட்ச் ஆஃப் போட்டோ பிடிச்சிட்டு நிற்கிறோம், எந்த விலையும் கிடையாது. உள்ள மேலே வச்சு ஒரு டச் பண்ணி திருப்பி விட்ருங்க, அவ்வளோதான், ரெண்டாக ஆரம்பிச்சிடும். அரைச்சது போதும், வெளியே எடுக்கணும் அப்படின்னா சும்மா அப்படியே திருப்பினாலே போதும், அவ்வளோதான். ஸோ எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு. இந்த பாருங்கள் இந்த மசாலா பவுடர் பாருங்கள், கரம் மசாலா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைஸ் பவுடர் கிடைக்காது, இவ்வளோ கம்மியான அளவு. ஸோ வீட்டில் வேணும்னா நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா தூள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க, எவ்வளோ உங்களுக்கு அப்படியே சூப்பராக வந்துடும். கிரைண்ட் பண்ணி தந்துருக்கேன், எல்லா மசாலாவும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. மல்லித்தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, கரம் மசாலா வந்து எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சீரக ரசத்துக்குலாம் அரைக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் அரைச்சிக்கலாம், பண்ணிக்கலாம் உங்களுக்கு. வழக்கம் சின்ன கல் வச்சு நெஸ்க்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இதிலே போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதுவரை எல்லா வகையான மசாலா தூளுமே நீங்கள் வந்து சூப்பராக அரைச்சிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்புலாம் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கம்பு மாதிரி ராகிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சத்து மாவு மாதிரி அரைக்கிங்கன்னா மில்லில் போய் அரைப்பீங்க. தேவை அப்படின்னா ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்குலாம் தோசை விடுறதுக்குலாம் உடனடியே நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் ஸோ இப்போ இதை நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை பிளேடு. இந்த பிளேடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மசாலா தூள் எப்படி அரைக்கிது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு காமிச்சேன். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு ஒன்று கொடுக்குறோம். இந்த பிளேடு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா வெட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாங்க மேடம். இப்போ நீங்கள் சட்னி வரைக்கும் ட்ரை ட்ரை இப்போ வந்து வெட் ஐட்டம் காமிக்கிறேன். வெட்டுக்குன்னா ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு தேங்காவே நம்ம அரைச்சி காமிச்சிடலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா சட்னி அரைக்குமான்னு இப்போ கேட்பாங்க, எனக்கு மெயின் சட்னி தான், சட்னி அரைக்குமா அப்படிம்பாங்க. அதுக்காக தான் சட்னி போட்டு இப்போ எல்லாருமே இதுதான் வாங்கணும்னு விரும்புகிறாங்க. ஆமாம் மேடம், இது வந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும் மேடம். மிக்சிலாம் பார்த்தா மெயின்டென்ஸ் அதிகம் உங்களுக்கு, சவுண்ட் அதிகமாக இருக்கும், இடத்த அடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு கன்வீனியாக ஈஸியாக பார்த்தா அரைக்காது உங்களுக்கு. வேணுங்கிறத பாருங்க, மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம தேங்காய் போடுறோம் வீட்டில், போடும்போது நீங்கள் தக்காளி சட்னி எல்லா சட்னி வேணாலும் நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க, தண்ணி கம்மியாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம், சட்னி மாதிரி தண்ணி ஜாஸ்தி ஊற்றி வேணாலும் நீங்கள் இதில் வந்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. தேங்காய் வந்து நான் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பீஸ் பீஸாக தான் போட்டிருக்கோம், துருவோ கூட கிடையாது. நீங்கள் துருவி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸாக போட்டுக்கலாம், அர்ஜென்ட்டுக்கு அரைக்கும் போது இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேடை யூஸ் பண்ணேன், இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெட் பிளேடு. ஸோ தண்ணி ஊற்றி நீங்கள் எது அரைச்சினாலும் இந்த வெட் பிளேடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க, அப்புறம் போதும் சூப்பராக பார்த்தா உங்களுக்கு அரைக்க வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றினா நம்ம திறந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. தண்ணி ஊற்றலாம், தண்ணி இல்லாமல் நல்லாவே அரைச்சிடும். அதுக்கப்புறம் வேணுங்கும் போது நீங்கள் அளவுக்கு சட்னியோட குவான்டிட்டி நம்ம அதிகப்படுத்துறதுக்குனா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, சூப்பராக அரைச்சிக்கும். இதே மாதிரி எல்லா வகையான சட்னி ஐட்டமும் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இப்போ துவையல் மாதிரி அரைக்கிறீங்க, தண்ணியே இல்லாமல் புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் மாதிரி அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே போட்டு துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு எடுத்தாச்சு.
ஸோ எடுக்கும் போதோ வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜிங்கிறது எதுவுமே எல்லாமே கவுத்து தான் வைக்கிறோம் நமக்கு. கவுத்து வைக்கும்போது லீக்கேஜிங்கிறது எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இதில் சட்னி பாருங்க நல்லா மையை அரைச்சி கொடுக்கும். இதே மிக்ஸின்னு வச்சுக்கலாம், அடியில் போயிட்டு தான் தேங்காய்லாம் தக்காளிலாம் போட்டீங்கன்னா போய் தங்கிட்டு அந்த கடலாம் இது பண்ணிட்டு பாருங்க நல்லா ஃபைனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் இந்த மாதிரி எல்லா வகையான சட்னி ஐட்டம் பண்ணிக்கலாம், எல்லா வகையான மசாலா தூளும் அரைச்சிக்கலாம், இது இல்லாமல் எல்லா வகையான ஜூஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜார் காமிச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஜார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஜார் தரும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கண்டெய்னர் மாதிரி கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிக்கலாம், இதில் பிளேட் ஃபிட் பண்ணால் ஜார் ஆகிடும். சாம்பிளுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஆப்பிள் மேங்கோ பனானா நீங்கள் ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக கட் பண்ணி அப்படியே உள்ள போட்ட வேண்டியதான் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அந்த சீடெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? இதுக்கு நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது சீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். சாத்துக்குடி ஆரஞ்சு போடுறீங்கன்னா அதுக்கு சீட் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து வந்துடும், ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் மூணாக கட் பண்ணிட்டு அடுத்து உள்ள போட்டு நீங்கள் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். சில பேர் இந்த பீனட் பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க, கையால் மிக்ஸ் பண்ணும்போது உருண்டை உருண்டியாக நிற்கும், ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தயிர் மோர் பருப்பு கீரை கடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளண்டிங் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கீரை கடையிறது கூட இதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வேணால் ஐஸ்கிரீம்ஸ் வேணால் ஐஸ்கிரீம்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. சுகர் வேணாலும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பால் வேணால் ஊற்றிக்கலாம். நம்மள்ட்ட அங்கே எதுவும் இல்லைங்கனால தலை சும்மா தண்ணி ஊற்றி வச்சு காமிக்கிறேன். ஓகேங்க. இப்போ நான் ஆப்பிள் போட்டிருக்கேன், வீட்டில் போடும்போது உங்களுக்கு மில்க் ஷேக், பனானா, பப்பாயா, மேங்கோ, பைனாப்பிள், எனி ஃப்ரூட்ஸ் லாக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே க்ளோக் ஜஸ்ட் நீங்களே ப்ரெஸ் பண்ணி பாருங்களா, ப்ரெஸ் பண்ணி திருப்பிடுங்க, அவ்வளோதான் கை எடுத்துங்க, அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பிளேட் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக குடிக்கிற கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ 4 ஜார் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜாராக போட்டு அரைக்க தேவை இருக்காது, நீங்கள் கிளாஸ் மாற்ற தேவை இருக்காது. எல்லாத்துலேயும் பழத்தை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அப்படியே வச்சு எடுத்து குடிக்கிறது கையில் அப்படியே கொடுத்துடலாம். சொந்தக்காரங்க கெஸ்ட்டில் வராங்கன்னா அப்படியே ஈஸியாகிடும். இன்னொன்று ஜூஸ், மற்ற ஜூஸர் வாங்கினீங்கன்னு வச்சிக்கலாம், க்ளீன் பண்ணுற பயந்துட்டே யாரும் வாங்கவே மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம், வாங்கி வாங்கி அப்படியே வச்சுப்போம். ஆனால் இந்த ஜூஸரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாரில் தான் அரைக்க போகிறோம், இதே தான் குடிக்க போகிறோம், இதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், நிறையா க்ளீன் பண்ணுற வேலைங்கிறது கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சிங்களா? அப்படியே லெஃப்டில் டர்ன் பண்ணுங்களா, அவ்வளோதான், எடுத்துருங்க, மேலே தூக்கிடுங்க, திருப்பிட்டு எடுத்துக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜிங்கிறது எதுவுமே இருக்காது பாருங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மூடியெல்லாம் கொடுத்துரும், ஸ்டோர் பண்ணி கூட அந்த மாதிரி எடுத்து போய்க்கலாம், லீக்கேஜிங்கிறது இருக்காது உங்களுக்கு. பிளேடு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ஆகிடும், ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க. ஆமாம், 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் குடிக்கிறவங்க வந்து அப்படியே குடிச்சிக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மூடி கொடுத்துட்றோம். அழகாக, ஆமாம், ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்து போய்க்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த 4 ஜார் பார்த்தா இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க. இது இல்லாமல் இப்போ சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் இதில் போட்டு அரைக்க முடியுமான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு சொல்கிறேன். சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் வடிகட்டி தான் சாப்பிட்டாகணும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர், ஆமாம், சக்கரெலாம் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் கொடுத்துடும். இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பெரிய ஜாரில். ஓ, இது வந்து இதில் யூஸ் பண்ணி, ஆமாம், இதை பாருங்கள். ஸோ டேரெக்டாக எடுத்து உள்ள வச்சுட்டு, ஓகேங்க, இதுக்கு மேலே இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சென்டரில் தான் ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை பாருங்கள், இந்த பிளிக்கு பிளேடு வந்து கீழே ஃபிட் பண்ணிடணும். நமக்கு எது தேவையோ அந்த பிளேட வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பிளேட ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜூஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணுற ஜூஸ் எல்லாம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, கிரேப்ஸ் எல்லாமே இந்த ஜாரில் தான் போடணும். விதை இல்லாத பழங்கள் தான் நீங்கள் இந்த ஹேண்டில் ஜாரில் போடணும். இப்போ நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி வடிகட்டி வருது அப்படின்னு காமிக்கிறதாக ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் இல்லை பாலை மேலே ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்க, இந்த மிஷினை வந்து ரன் பண்ண விட்டுலாம் உங்களுக்கு. இதில் வந்து சீட்ஸாக எடுக்க தேவையில்லை, எல்லாமே எடுக்க தேவையில்லை. ஆமாம், ஸோ இந்த மாதிரி ரன் பண்ண விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக போய் போட்டே இருக்க உங்களுக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் போடும்போது மட்டும் இந்த புஷ்ஷர் ஒன்று கொடுக்குறோம், இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தேங்காய் பால் போடுறீங்க அப்படின்னா தேங்காய் பால் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துக்கலாம் உங்களுக்கு, தேங்காய் பால் போட்டுக்கலாம். ஆமாம், அதுக்காக மேலே நிற்கிறது வந்து தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளேல போய் படும்போது அரைக்க ஆரம்பிச்சிடும், அரைச்சதுக்கப்புறம் ஜூஸ்லாம் தனியாக வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேப்ஸ் இருக்கும், எடுத்துட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வருது. அதை அப்படியே அப்படியே இந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஜூஸ் மட்டும் பாருங்கள் தனியாக எடுத்துருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க, ரெண்டு டைமாக போட்டுக்கலாம், ஒன்றுக்கு ரெண்டு டைமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஜூஸ் வந்து வேஸ்டேஜிங்கிறது இருக்காது உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் சாத்துக்குடி போட்டாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம், ஆரஞ்சு போட்டுக்கலாம், மாதுளை போட்டுக்கலாம், கிரேப்ஸ் போட்டுக்கலாம், வாட்டர்மெலன், எதெல்லாம் வடிகட்டி சாப்பிட்றீங்களோ அது அத்தனை இதில் போட்டுக்கலாம். ஈவன் கீரைகள் வேணுன்னா கூட நீங்கள் கீரை ஜூஸ் போடனா கூட கீரையெல்லாம் போட்டு கூட அரைச்சிங்கன்னா கீரையோட ஜூஸ் சக்கையெல்லாம் தனியாக உள்ளே தங்கிடும், ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். அதை பாருங்க, கீரை கூட இந்த மாதிரி ஜூஸ், ஆமாம், கீரை கூட ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, அதெல்லாம் சூப்பராக வந்துடும். ஸோ ஜூஸ் போட்டு முடிச்சு தண்ணி ஜூஸ் மட்டும் தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இதில் இந்த இருக்க பாட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கு,
இந்த பிளாக் பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணீங்கன்னா சக்கை எல்லாம் பாருங்க இதுக்குள்ள இருக்கும், உள்ளூர்ல இருந்து எதுவுமே வராது உங்களுக்கு. ஓ, அதை தனியா எடுத்து நம்ம கழுவ தேவையில்லைங்க, இத மட்டும் இத மட்டும் இத எடுத்தாலே வேஸ்ட் எல்லாம் வெளியே வந்துரும், அப்புறம் தனியா எடுத்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸும் போட்டு காமிச்சாச்சு, சட்னி அரைச்சு காமிச்சோம், மசாலா தூள் அரைச்சு காமிச்சோம். எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணீங்களா பாத்துருப்பீங்க, பாக்குறவங்களும் பாத்துருப்பாங்க. இதை கூட நம்ம எப்ப சொன்ன மட்டும் ஃபர்ஸ்ட்ல எஸ்பெஷலே நம்ம பாத்தீங்கன்னா இது நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம், இது வெறிங்கும் கிடைக்காது உங்களுக்கு. இதோட சேர்த்து ஆமா இது கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேடு வரும், இந்த சாப்பர் கூட, இது பெரிய சாப்பர், இதுல சின்ன சாப்பரும் இருக்கு. இதுல ரெண்டு பிளேடு வரும், இந்த மாதிரி பார்த்தா ரவுண்ட் ஷேப்ல ஒரு பிளேடு வருது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு வருது. ஸோ ரெண்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டிசைன் கட் பண்ணணும், மொத்தம் நாலு டிசைன்ல பாத்தீங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த பகுதி பாத்தீங்கன்னா மேடா இருக்கும், இதை வச்சீங்கன்னா இது ஒரு டிசைன்ல வரும், திருப்பி வச்சு அது ஒரு டிசைன் வரும், ரெண்டு சைடுமே நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆமா டபுள் சைடு போட்டுக்கலாம். இதை பாருங்க, குக்கர் மூடி எப்படி நம்ம வைக்கிறோம், பிரஸ் பண்ணி திருப்புறீங்களோ அதே மாதிரி தான், இப்போ தனியாக வராது. ஹேண்டில் பண்றது ரொம்ப ஒரு ஈஸி மேடம், பசங்க கூட பண்ணுவாங்க. திஸ் இஸ் லாக் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்க, லாக் பண்ணிட்டு ஓடும், ஓடும் போது தான் நம்ம ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். அப்புறம் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கேரட் வச்சிருக்கேன். இந்த ஒரு கேரட்டை கட் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது நமக்கு தெரியும், கத்தியால் கட் பண்ண ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எவ்வளோ லேட் ஆகும்ட்டு. நான் இதில் பாருங்களேன், ஒரு 10 செகண்ட் தான், 5 செகண்ட் கூட ஆகாது உங்களுக்கு. ஒரு 5 செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ஈவனான ஸ்லைஸ் பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இதுல ஓ ஈவனான ஸ்லைஸ் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ ஈவனாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் கொடுக்கும். நீங்கள் கேரட்டு அது மாதிரி பார்த்தா வெல்ரி கட் பண்ணுறதுக்கு, வாழைக்காய் ஜிப்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட இல்லை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்துடும். ஒரு ஈவனாக சேலட்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் கூட சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் வேஸ்ட்டே ஆகுங்கிறது இருக்காது. பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இவ்வளோ சூப்பராக வந்துடும். ஓகேங்க, இந்த பிளேட்ல ஒரு பர்பஸ் இது. ஆமாம், இதே மாதிரி உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி வெல்ரி முள்ளங்கி வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட, பாகக்காய் பொரியல் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்லைஸ் தான் ஸ்லைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பிளேடை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதே பிளேட் இப்படி திருப்பி போடலாம், இப்படி திருப்பி போட்டால் எப்படி வருது அப்படிங்கிறது அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்க, அதே மாதிரி கரெக்டே போடுறேன், இப்போ திருப்பி போட்டால் இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க. எல்லாமே செகண்ட் கணக்கு தான், 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு போடும். இதில் அது ஸ்லைஸாக வந்துடும், ஒரு சைடு போட்டால் இன்னொரு சைடு போட்டால் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு நூடுல்ஸுக்குலாம் போகிறீங்களா திருவல் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த அளவுக்குலாம் நம்ம கத்தியில் ஸ்லைசர் வீட்டில் வச்சு ஸ்லைசரில் போய் திருவுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும், கையை தான் காயப்படுத்தும். ஆனால் இதில் பார்த்தா வெறும் செகண்டில் பார்த்தா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பர் உங்களுக்கு. இது மற்ற எந்த பிராண்டு புல்லட் மிக்ஸ்லையுமே கிடைக்கவே கிடைக்காது, நம்ம நோபல் ஷாப்பிங் கொடுக்குற இந்த நோபல் புல்லட்டில் மட்டும்தான் இந்த மாடலே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் மாவு பேசிக்கலாம், இப்போ சப்பாத்தி மாவு பேசி எவ்வளோ கஷ்டங்க தெரியும் இல்லையா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசிக்கலாம். நிமிஷத்துலேயே ஆமாம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இதுலேயும் கட் பண்ணிக்கலாம், இது எந்த மாதிரி டிசைனில் வருது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்களுக்கு. ஸோ இதில் சாஃப்டான ஐட்டம் மட்டும் இல்லாமல் ஹார்டான ஐட்டமும் போட்டுக்கலாம். இப்போ கேரட்டே ஹார்டான ஐட்டம் தான், இதையும் எப்படி அரைச்சுன்னு பார்ப்பீங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் அரைச்சி காமிச்சு வெட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஓ, இது வந்து கொஞ்சம் ஹார்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம, அதாவது டிசைன் தான் மேடம், அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸா வரும். இதுல போடினா ரொம்ப சாப் பண்ண மாதிரி வரும் உங்களுக்கு. ஓ, ரொம்ப சாப் பண்ண மாதிரி, சின்ன சின்ன பீஸா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. எப்பவுமே போட்டு விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வந்து மிஷினை ரன் பண்ண விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி பீஸா எடுத்துக்கலாம். பீட்ரூட் தான் போடுறேன், பீட்ரூட் பொரியல் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும், ரொம்ப ரொம்ப கட்டியில இருக்கோம், ஆமா கட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப லேட்டே ஆகாது உங்களுக்கு, லைட்டாக ஒரு குக்கர் ஆமாம் செகண்ட்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸ்டெக் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் போடுங்க, நல்ல நைஸ் பீஸாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பொடுசாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அருமையாக கட் பண்ணிக்கலாம். அது பாருங்க, தெரியுதுங்களா, பூ மாதிரி இருக்கும். அப்படியே பீட்ரூட் பொரியலே பண்ணிக்கலாம், பீட்ரூட் பொரியலுக்கலாம். ஒரு பீட்ரூட்டுக்கு எவ்வளோ டைம் பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட கிடையாது உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் கட் பண்ணுறீங்க, மற்ற எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதே மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம், வெல்ட்ரி ஸ்லைஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனியன் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கள் தெரியும், ஆனால் ஒரு ஆனியன் வெட்டக்கட்டியுமே கண்ணில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துடும் உடம்புல இருக்கிறீங்களா. ஆமாம், இது ஒன்று சூப்பராக இருந்தாலே போதும். இதில் ஆனியன் தோசைக்கு வடைக்கு ஆம்லேட்டுக்கு எப்படி போடுங்களோ அதே மாதிரி பொடுசு பொருசாக கட் பண்ணிக்கலாம், வித்தின் செகண்டில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதில் டைம் இல்லைங்கிறனால ரொம்ப கம்மியாக காமிக்கிறவங்களுக்கு.
இதுல எப்படி பிரதர் தண்ணி இவ்வளவு ஊத்தணும் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு அரை கிலோ மாவு வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், அரை கிலோ மாவு பேசுறீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி ஊத்திங்கன்ட்டு. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, கெட்டியா வேணா கம்மியா தண்ணி ஊத்திங்க, அதிகமா வேணா ஜாஸ்தி தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு உள்ளே போட்டுட்டு நீங்கள் சால்ட்டு ஆயில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி வேணாலும் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து இது வழியாக உள்ளே ஊற்றிக்கலாம். ஆமாம், அரை மணி நேரம் கையில் வச்சு பசிருக்கு. இதில் பார்த்தா ஒரு 10 செகண்ட் 20 செகண்டே நம்ம வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு 10 சப்பாத்தி செய்யணும் 20 சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அரை கிலோ மாவு பசிங்க அப்படின்னாலும் டேரெக்டாக அரை கிலோ மாவில் போட்டு பேசிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். மாவு பேசுறதுலாம் 30 செகண்ட், காய் வெட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் 15 செகண்ட் கூட ஆகாது காய் வெட்டுறதுக்கு. ஆனால் மாவு பேசுறது மட்டும்தான் ஒரு 30 செகண்ட் ஆகும். நீங்கள் ஒரு அரை கிலோ மாவு பேசுறீங்கன்னா அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாருங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு லூஸான மாவு வந்து நீங்கள் கையால் பேசினா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். கை ஃபுல்லாக ரெண்டு கையும் மாவு நம்ம ஒட்டிட்டு இருப்போம். ஆமாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட். ஆமாம், வேறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் வெறும் 30 செகண்ட்ல பார்த்தா அந்த மாதிரி மாவு பேசிக்கலாம். உங்களுக்கு இப்போ தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன், உங்களுக்கு கம்மி தண்ணியை கம்மியாக ஊற்றினாலும் கம்மியாக ஊற்றி பேசிக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மேல் வழியாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. இது சூப்பராக வரும் இந்தமாதிரி. இந்த மாதிரி இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தா ஜூஸ் இருக்குன்னு தனி மிஷினு, காய் வெட்ட தனி மிஷினு, மாவு பேச தனி மிஷினு, மசாலா அரைக்கிறது தனி மிஷினு, மாவு அரைக்கணும், இப்போ இந்த ராகி கோதுமை அரைக்கணும், அதுக்கு தனியாக ஒரு மினி ஃப்ளோர் மில்லு வாங்கி வைக்கணும். இப்படி தனித்தனியாக ஒரு 5-6 மிஷின் வாங்கி வைக்கிற வேலையை இந்த ஒரு புல்லட் மிக்சர் மிஷினாக சிங்கா செஞ்சிருது. ஓகேங்கண்ணா, செலவையும் கம்மி பண்ணிவிடும், இடத்தையும் அடைக்காதவங்களுக்கு வசதியாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்வெர்ட்டரில் கூட நீங்கள் இந்த மிஷினை ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இதோட ரேட் எவ்வளோ வருங்க? இப்போ இந்த அளவுக்கு அட்வான்ஸாக நீங்கள் எந்த ஒரு பிராண்ட் ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் ஒரு மிக்சி வாங்கி அப்படினாலும் குறைஞ்சபட்சம் 10,000 கம்மியாக இந்த அளவுக்கு அட்வான்ஸாக கிடைக்காது. அதில் எல்லாம் சேர்ந்து ஜூஸரு, காய் வெட்டுறது, மாவு வரைக்கிறதுலேருந்து இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 10,000-15,000 தான் வரும் மாடலு. நம்ம நோபல் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம். அதற்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாக்ஸோட பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வெளியில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,500-5,000 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நம்ம நோபல் ஷாப்பிங்கில் இப்போ வாங்குறவங்களுக்கு 3,980 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படிங்களா? பேன் இந்தியா டெலிவரி இருக்குங்க, எல்லா ஊருக்கும் இந்தியா டெலிவரி பண்ணுறோம் மேடம். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணுறோம். அது இல்லாமல் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. மேக்ஸிமம் இஷ்யூ வந்து எதுவும் வரது கிடையாது. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் வந்து கஸ்டமருக்கு நம்ம அமைச்சு விட்ருவோம். அது எப்படி ரீப்ளேஸ், ஆமாம், நாங்களே அமைச்சிருவோம். அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த ஸ்பேர் அப்படின்ட்டு அதுக்கான வீடியோவும் இருக்குது, வீடியோ வச்சு வச்சுருவோம். கஸ்டமரே இது பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட்டு வருது, ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும், ரேராக தான் இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.